வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 163 பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு 20 வாகனங்கள் உட்பட பல சலுகைகளை கோரினார். அவற்றை நிராகரித்து விட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி 163 பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு 20 வாகனங்கள் 16 சமையல்காரர்கள் உட்பட பல சலுகைகளை கோரினார் என அனுரகுமார திசநாயக்க தங்காளியில் இடம்பெற்ற பொது தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு 3 வாகனங்களே வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரச நிதியை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பயன்படுத்துவதை தடுப்பதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ள அனுரகுமார திசநாயக்க ரணில் விக்ரமசிங்கே மகிந்த ராஜபக்ச வீடுகளில் 2 ஆம்புலன்ஸ்கள் நேரமும் தயாரான நிலையில் உள்ளன. இவற்றை தனிப்பட்ட சொத்தாக பயன்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று பாலமுனை பிரதேசத்தில் 5000 ரூபா போலி நாணயத்தாள்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்று போலீஸ் விசேட அதிரடி படையினர் முன்னெடுத்த திடீர் வீதி சோதனை நடவடிக்கையின் போது காரொன்றை சோதனைக்கு உட்படுத்திய போதே இவ்வாறு போலி நாணயத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு அவருடன் காரில் பயணித்த மேலும் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் 34, 43 மற்றும் 46 வயதுடைய களுவாஞ்சிக்குடி மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளை சேர்ந்தவர்களாவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் பொது தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதியுடன் கைகோர்க்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னாலும் ஐக்கிய மக்கள் சக்தியாலும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட முடியும். குறுகிய அரசியல் நோக்கங்கள் அல்லாமல் 220 லட்சம் மக்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் உறுதிப்படுத்தும் நாடு உருவாக்கப்பட வேண்டும். இந்த வேலை திட்டத்தில் போட்டி மனப்பான்மையை விட ஒன்றுபட்டு அதன் மூலம் அபிவிருத்தியை மேற்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இது காலத்தின் தேவையாகும் என்றார். ரத்மலானி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிஸ் போலீசார் தெரிவித்தனர். கல்கிஸ் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட இரு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளிலேயே சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது கைதான சந்தேக நபர்களிடமிருந்து 11 கிராம் மற்றும் 12 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கைதான இருவரும் 38 மற்றும் 42 வயதுடைய ரத்மலானி பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய விமான நிறுவனங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு நேற்றைய தினம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் விமான நிலையங்களில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏர் இந்தியா, இண்டிகோ, ஆகாஷ் ஏர், விஸ்தாரா, ஸ்பைஸ்ஜெட், ஸ்டார் ஏர், அலையன்ஸ் ஏர் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்திய நிறுவனங்களால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடத்தில் இயக்கப்படும் 70க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானங்கள் அவசர தரையிறக்கம், வழித்தடம் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் மேற்கொள்ளும் நிலையும் விமானத்தில் பயணிக்க பயணிகள் அச்சப்படும் சூழலும் உருவாகியுள்ளது. பெரும்பாலும் சமூக வலைதளங்கள் மூலமே விடுக்கப்படும் இந்த மிரட்டல்கள் புரளி என்பது கண்டறியப்படுகின்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இருந்து புறப்பட்ட 3 சர்வதேச விமானங்களுக்கு எக்ஸ் வலைதளம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் சத்தீஸ்கரை சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் கடுமையான சட்டங்களை உருவாக்க திட்டமிட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அண்மையில் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை இலக்கு வைத்து லெபனானில் இருந்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் கடற்கரை நகரமான சீசரியாவில் அமைந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி லெபனான் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் 3 ஆளில்லா விமானங்கள் நுழைந்ததாகவும் அதில் 2 ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்றொரு ஆளில்லா விமானம் கட்டிட சுவற்றை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் போது பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது மனைவியும் வீட்டில் இல்லையெனவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் புதிய சாம்பியன் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான கடைசி போட்டியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்து வரும் இந்த தொடரில் மொத்தம் 10 அணிகள் இரு பிரிவுகளாக லீக் சுற்றில் மோதின. இந்த சுற்றின் முடிவில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடித்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்க அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. முதல் அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவுடன் மோதிய தென்னாப்பிரிக்க 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இரண்டாவது அரையிறுதியில் நியூசிலாந்து அணி 8 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தியது. இந்த நிலையில் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான கடைசி போட்டியில் தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இப்போட்டி டுபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 7:30 தொடங்குகின்றது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா 6 முறை, இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் தலா 1 முறை பட்டம் வென்றுள்ள நிலையில் இன்றைய கடைசி போட்டியின் முடிவில் புதிய வெற்றியாளர் யார் என்பது முடிவாகும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.